மத்திய பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயிர் அறுவடை பரிசோதனை நடைபெறும் போது இடையூறு செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவாரூர் ஆட்சியர் எச்சரித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பல இடங்களில் பயிர் காப்பீட்டு முறையில் விவசாயிகள் இழப்பீடு பெறுவதற்கு பரிசோதனை நடைபெற்று வருகிறது. அப்போது சில விவசாயிகள் புள்ளியியல் துறை மற்றும் பயிர் காப்பீட்டு அலுவலர்களுக்கு இடையூறு செய்வதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவ்வாறு இடையூறு செய்பவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி அருகே பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் நள்ளிரவு மாவிளக்கு ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாகராஜபுரம் கிராமத்தில் மாரியம்மன், ஓம் சக்தி உள்ளிட்ட தெய்வங்களை அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக நள்ளிரவு 12 மணிக்கு மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் இளையனார்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணித்த இருவர் காயமடைந்தனர். முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 108 ஆம்புலன்ஸ் உதவியோடு காயமடைந்தவர்களை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தால் சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.